வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இரவில் வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலைங்க பார்த்திங்கன்னா தூக்கம். நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடிய வேலையிலே செய்யக்கூடிய முக்கியமான வேலை தான் தூக்கம் தான். ஏன்னா அந்த தூக்கம் கெட்டு போச்சுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சின்ன நிம்மதியை வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த தூக்கம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி நிறையா பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நமக்கு நல்ல தூக்கம் வந்து நைட்டில் கண்டிப்பாக வேணும், ஓகேங்களா? நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும் நம்மளுடைய மனநிலை வந்து நல்லா சீராக இருக்கிறதுக்கும் தூக்கம் வந்து கண்டிப்பாக முக்கியம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னென்னா படுத்த உடனே தூங்குறதுக்கும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணங்களும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேணும்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கிறங்க. அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆழ்ந்த உறக்கத்திற்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி உணவில் வந்து நைட்டு எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு இரவில் வந்து தூக்கம் நல்லா ஆழ்ந்து வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இரவில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடணும். நமக்கு ஆழ்ந்த தூக்கம் வேணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும், நல்ல ஒரு நிம்மதி இருக்கணும். அப்படி இருந்தால் தூக்கம் நல்லாவே வந்துடும், எந்த ஒரு உணவுமே தேவை கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண பார்த்துக்கிறங்க. ஸோ எந்த உணவில் எடுத்துக்கலாம் பார்க்கலாமா? தூங்குறதுக்கு முன்னாடி சூடான பாலை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய தூக்கத்தை வந்து நல்லா துரிதப்படுத்தும், ஓகேங்களா? நல்லா தூங்குறதுக்கு வந்து இந்த சூடான பால் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும், ஓகேங்களா? அதே சமயம் வந்து மஞ்சள் கலந்த பால் குடிச்சிட்டு வந்தாலும் நம்மளுடைய செரிமானத்திற்கும் சேர்த்து உதவக்கூடியது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா பசும்பால், பாக்கெட் பால் இல்லாமல் பசும்பால் கிடையாச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது, ஓகேங்களா? இதை அவங்க பாக்கெட் பாலே குடிச்சிட்டு வாங்க, ஓகேங்களா? என்ன பண்ணுறது, ஏன்னா அதிக ஆரோக்கியம் பசும்பாலில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம். பாதாம் வந்து நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதே சமயம் வந்து நல்ல ஒரு உடல் வலிமையும் நல்ல ஒரு உடல் ஆற்றலையும் வந்து தரக்கூடியது. இதில் வந்து அதிக அளவு வந்து மெலடோனின் இருக்குது. இது என்ன பண்ணும்னா நமக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த தூக்க சுழற்சியை வந்து சீராக்க ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். ஸோ இந்த பாதாமை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால கூடவே வந்து நல்ல ஒரு நினைவாற்றலும் நல்ல ஒரு ஞாபக சக்தியும் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரூட் பருப்பு. இதில் வந்து மெக்னீஷியம், செரடோனின், மெலடோனின் இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய தூக்கத்தை வந்து நல்லா ஊக்குவிக்கக்கூடியது, அதாவது வந்து நல்லா தூண்டி விடக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம். வாழைப்பழமும் வந்து நம்ம சாப்பிட்டு வரலாம். இதில் வந்து அதிக அளவில் பொட்டாசியம் இருக்கிறதுனால இதுவும் வந்து உதவி பண்ணும். நம்ம நல்லா தூங்குறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கக்கூடாது அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ், அதாவது மதுக்கள், ஓகேங்களா? போதைப் பொருளை தவிர்க்கணும். அதே போல் தக்காளி சாஸ், தக்காளி சட்னி, தக்காளி பொருளை வந்து அதிகமாக எடுத்துக்க வேணாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ரிஃப்ளெக்ஸ் வந்து நமக்கு இந்த தூக்கம் இல்லாமல் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி விடும். நான் நைட்டில் சொல்கிறேன், ஓகேங்களா? நைட்டில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, மசாலா பொருட்கள் இதெல்லாம் வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து சூட்டை ஏற்படுத்தி விட்டுரும். சூடை ஏற்படுத்தி விட்டால் என்ன பிரச்சனையாகும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? இதனால் வந்து தூக்கம் கெட்டு போயிடும், நைட்டு நல்லா தூங்க முடியாது. ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சூடு வந்து நம்மளுடைய மூளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ என்ன தூங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மூளையை வந்து எழுப்பி விட்டுரும். நமக்கு இடையில வந்து தூக்கம் நின்று போயிடும். அதே சமயம் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே நிறைய பேர் தூங்க போயிடுவோம். ஸோ தூங்க போகிறதுனால வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறதுனால. ஸோ ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை மட்டும் நைட் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து சர்க்கரை உணவு வந்து எடுத்துக்க வேணாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கார்டிசால் ஹார்மோனை வந்து தூண்டி இரவில் வந்து விழிப்பு வர்றதுக்காக காரணமாக அமைஞ்சிரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழக்கம் வந்து நைட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா காஃபி வந்து நமக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை வந்து தரக்கூடியது. ஸோ தூங்க போகிற நேரத்தில் நமக்கு சுறுசுறுப்பு முக்கியமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒன்று. ஸோ அந்த மாதிரி சமயத்தை வந்து காஃபியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா முதல்ல சொன்னது தான் மன அழுத்தம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, வேலை ப்ரெஷரு, டென்ஷனு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை, சொந்தம், பணம், இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் மூட்டையை கட்டி ஒரு மூலையில் போட்டுட்டு நிம்மதியாக உட்காந்து 2 தடவை நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு படுத்திங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும், ஓகேங்களா? மெயின் ரீசனே நமக்கு அது மட்டும்தான் இருக்கும். நமக்கு தூக்கம் வராமல் காரணத்துக்கு மன அழுத்தமும் நிம்மதி இல்லாமையும் பணம், அதை பற்றி கடன் எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறது தான். ஸோ அதை வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு நல்ல தூக்கம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் யூஸ் ஆகலாம்ல. ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். அதே போல் கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு தொற்றுக்களாக இருந்தாலும், நீங்கள் வேறு எதுவும் மாத்திரையில் எடுத்துக்கொண்டிருந்தாலும், நீங்கள் எந்த ஒரு பொருளையோ இல்லை எந்த ஒரு உணவுப் பொருளையோ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு பிறகு எடுங்க. ஏன்னா எந்த விதத்தில் நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து பாதிப்பாயிடக்கூடாது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். நீங்களே வீடியோஸை டக்கு டக்கு பார்த்து லைக் ஷேர் பண்ணிடலாம். உங்களுக்கு டிப்ஸ் வேணாலும், உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சிருந்தாலும், எதுவும் தவறுகள்னா கமெண்ட்டில் சொல்லுவோம், நிறைய பேர்ட்ட சொல்லுவோம். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.